இந்த நிலையில் மூத்த பத்திரிகையாளர் திரு குமரேசன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது சுதந்திர போராட்ட வீரர் மூத்த அரசியல் தலைவர் திரு சங்கரையா உடல்நலக்குறைவால் மறைந்திருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க சார். உணர்ச்சி பூர்வமானோடு இருக்கிறேன் நான். ஏனென்றால் நான் பத்திரிகை துறைக்கு நுழைந்த நாளிலிருந்து சங்கரையா அவர்களோடு எனக்கு அறிமுகமும் வழக்கமும் வழிகாட்டுதல்களும் உண்டு. என்னுடைய பத்திரிகை துறையில் தீக்கதை பத்திரிகையில் தான் இணைத்தேன். கடை இறுதி வரையில் அதில் தான் பணியாற்றினேன். அப்போது ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடைய புதிய முயற்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஊக்க சக்தியாக அது வழங்கினார். புதிதாக நான் இதை செய்கிற போது அவரிடமிருந்துதான் இது இந்த புதிய அனுபவம் நன்றாக இருக்கிறது, இதை மேற்கொண்டு அந்த வளர்ச்சி செல்லுங்கள் என்று என்னை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார். இப்போ நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. நான் ஊடகம் சார்ந்த அனுபவங்களை மட்டுமே ஏனென்றால் வேறு பலரும் தங்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்வார்கள் என்பதால் நான் ஊடகம் சார்ந்த சில அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று சட்டத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியது, அதில் அவருடைய உரைகள் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்களாக இருக்கின்றன என்பதும் அவர் இப்போது தொகுக்கிற பணியெல்லாம் கூட நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். அது எந்த அளவிற்கு பொது வாழ்க்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மதுரையில் ஒரு தேர்தல் பறந்து அவரை பேட்டி காண்பதற்காக நண்பர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை அழைத்து சென்று அவரை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினேன். அவர் கேள்விகள் கேட்க தொடங்கினார்கள். அவர் எந்த கேள்வி கேட்டாலும் சரி அவரால் அந்த அரசியல் வரலாறு இவற்றோடு இணைத்து பதில்கள் சொல்லி வந்தார். இவர் கேட்கிறார்கள், ஐயா உங்களுடைய சொந்த அனுபவம் சொல்லுங்க, சொந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க, உங்கள் நட்பு குடும்ப வாழ்க்கை இவற்றை பற்றி சொல்லுங்கன்னு திரும்ப அந்த கோணத்தில் கேட்குறாங்க. ஆனால் அவர் அதை என்னோட சொந்த வாழ்க்கை தான் இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படியே அது அரசியலுக்குள்ளும் அந்த வரலாற்று தான் சந்தித்த போராட்டங்கள் இதற்குள்ளும் வந்துவிடுவாங்க. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு குமரேசன். தகைசால் தமிழர் திரு சங்கரையா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.